ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முர்சிதா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் தம் பிரியாணி குக்கர்லேயே நம்ம டேஸ்ட்டாக கொஞ்சம் கூட குழையாமல் நம்ம செய்யலாம். வாங்க, சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். குக்கர் நல்லா ஹீட் ஆகணும். நம்ம ஆயில் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. 50 ml அளவுக்கு, 50 ml அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 3 tablespoons அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணாலும், உங்களுக்கு நெய் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 kg மட்டனுக்கு 1 kg அரிசி வீதம் நான் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நெய் எல்லாம் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போ நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை 2 எடுத்துருக்கிறேன். பட்டை, நட்சத்திர சோம்பு, கிராம்பு 4 எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் 1-3 எடுத்துருக்குறோம். பட்டை இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுத்து ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம். எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சின்னதாக போடாமல். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக போட்டுடலாம். இப்போ நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ நமக்கு நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம 6-7 பச்சை மிளகாய் நம்ம இதை சேர்த்துடலாம். நல்லா குண்டு மிளகாயாக எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டோடனே நமக்கு வெடிக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆனோடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம பெரிய வெங்காயம். 1-5 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நமக்கு பாதி அளவு நமக்கு வணங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு வணங்கணும். இப்போ நம்ம வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா நமக்கு சீக்கிரம் வந்து ஆனியன் வணங்கிடும். இப்போ நமக்கு ஆனியன் ப்ரௌனிஸ்டாக நல்லா வணங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம 1 kg மெஷர்மெண்ட்டுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். 100 pounds சேர்த்துருந்தேன்னா 75 g இஞ்சி சேர்த்துருக்குறேன். ரெண்டையும் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா நமக்கு வணங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு நமக்கு வணங்கி வரட்டும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு வணங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 kg மட்டன் பீஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்தவொடனே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 3 tablespoons அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன்.
மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு 5 தக்காளி நறுக்கியதை இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்தவுடனே நல்லா இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இந்த மசாலா கூடயே இந்த தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கரம் மசாலா தூள் வீட்டில் அரைச்சது 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்தவுடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நமக்கு இந்த கறி வேக வைக்கிறதுக்காக 1 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி சேர்த்தவுடனே புதினா மல்லி சேர்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. மல்லி இலைகள் வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா மல்லி சேர்த்தவுடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியிலே நம்ம கறி நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை மூடி நல்லா 2 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். இப்போ குக்கரை மூடியாச்சு. அடுத்ததாக விசில் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு விசில் வந்துருச்சு. விசில் நமக்கு ப்ரெஷர் அமுங்குங்களாட்டி நம்ம அரிசியை நம்ம பார்த்துக்கலாம். 1 கிலோ அரிசியை நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே இப்போ கிளறி விடலாம். இப்போ நமக்கு கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கப்பு மெஷர்மெண்ட் வந்து 1 கப்பு அளவுக்கு அரிசி நம்ம எடுத்தோம்னா 1.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதுதான் நான் 1 கிலோவுக்கு அளவுக்கு நான் இதுதான் மெஷர்மெண்ட் அளவு. இப்போ நம்ம 1 பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றியாச்சு. 2 பங்கு தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு வந்து அரிசி குழஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். குக்கரை சும்மா நம்ம விசில் போடாமல் மூடி வச்சு கொதி வரட்டும். கொதி வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு. கொதி வந்தவொடனே 1 கிளறு கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ நம்ம ரைஸ் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் இதில் போட ஆரம்பித்தாச்சு. இது பிரியாணி ஜீரக சம்பா அரிசி தாங்க.
இதே மெத்தடில் நம்ம பாஸ்மதியிலையும் செய்யலாம். பாஸ்மதியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அரிசி சேர்த்தவொடனே ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்தவொடனே நம்ம சும்மா கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விட்டால் போதும். இப்போ நம்ம குக்கரை விசில் போடாமல் லைட்டாக குக்கர் மூடியே நான் மூடி வச்சுருக்கிறேன். அடுத்து தான் நம்ம ஒரு கொதி வந்தவொடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீழேருந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கிளறி விட்டாச்சு. நம்ம ஒரு பெரிய லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுறலாம் இதில் ஜூஸை. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றுனோடனே ஒரே ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ மலை மலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நம்ம சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு நல்லா நம்ம கவர் பண்ணி நல்லா மூடி வச்சிடலாம் ஆவி போகாத அளவுக்கு. இப்போ அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம வெயிட்டான ஒரு குக்கரோ உங்கள்கிட்ட வெயிட்டாக எந்த பாத்திரம் இருந்தாலும் நல்லா எடுத்து அது ஃபுல்லாக தண்ணி வச்சு கூட வைக்கலாம். நான் இந்த குக்கர் ஃபுல்லாக வெயிட் இருக்கிறதுனால இதை நான் எடுத்து வச்சாச்சு. இந்த குக்கரை நான் இது மேலே வச்சுருக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பை சிம்மில் இருக்கிறது 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் 15 மினிட்ஸ் நமக்கு தம்மில் இருந்தால் போதும். இப்போ நம்ம கீழேருந்து மேலே நம்ம பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்பயுமே நம்ம அடியிலேருந்து மேலே கொண்டுட்டு வந்து கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் அடிப்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக நான் ஒவ்வொரு சைடாக நான் ரைஸை நான் திருப்பி விடுறேன். இப்போ உதிரி உதிரியாக எம்மியாக நமக்கு மட்டன் தம் பிரியாணி குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தனித்தனியாக இருக்குது ரைஸு, சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.